நல்ல சமயம்டா தப்பிச்சிரோ வாங்க சாமி இந்த நேரத்துக்கு எங்க சாமி போறோம் கேட்ட போற காரியம் எப்பற விளங்கும் ராத்திரி நேரம் இந்த வீடு நமக்கு சரிப்பட்டு வராதரா பகல்ல பூரா மங்களகரமா தான் இருக்கு ராத்திரி யானாத்தையும் பேய் பிசாசுமா கிடந்து அலையுது இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கணும் திரும்ப தண்ணிக்குள்ள விழுக வேண்டியதான் இன்னொரு தவணை தண்ணிக்குள்ள விழுந்தன எனக்கு ஜன்னி வந்துருமடா என் உடம்பு தாங்காது அதுக்காக இந்த நேரத்துல எங்க போய் சாமி படுக்கிறது ஆஸ்பத்திரி போயிருவோம்டா ஆஸ்பத்திரி போய் சீக்காலையோட சீக்காலைய படுத்துக்கோ விடிய கத்தால இவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்துருவோம் இவங்களுக்கு சந்தேகம் வராது நம்மளும் ராத்திரி நிம்மதியா தூங்குற மாதிரி ஆயிரும் மொத்தத்துல இன்னைக்கு ராத்திரி நமக்கு பேய்கிட்ட இருந்து விடுதலைன்னு நினைச்சுங்க வாங்கடா பேசாம Ha 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 ha!
சாமி ஓடுடா வீட்டுக்குள்ள ஓடுடா சாமி ஓடுடா ஓடு சாமி அந்த லூசுகிட்ட இந்த லூசை கோர்த்து விட்டுலாமா? எப்படி நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் எங்களை காப்பாத்தணும் சாமி. சாமியா, நீ என்ன அப்படி கூப்பிட்ட? ஆமா சாமி, உங்களை தான் சாமி சாமின்னு கூப்பிட்டேன். நீயுமா? என்னை அடிச்ச ஆளும் என்னை அடிப்பே என்று சொன்ன ஆளும் என்னைய சாமின்னு கூப்பிடுறப்ப என் மனசு எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு தெரியுமா? இவங்க நூதன வலிக்கு மயங்கிடாதீங்க, பின்னால ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. பின்னாடி பிரச்சனை வந்தாலும் சரி, முன்னாடி பிரச்சனை வந்தாலும் சரி, ஏதா இருந்தாலும் நான் சாதாரணமா சமாளிச்சிருண்டா. என்னை நம்பி இந்த இளம் பக்தைகள் உதவின்னு கேக்குறப்ப அதை செய்யாமையா இருக்க முடியும்? மாட்டாயம். கீதா நீ சொல்லுமா, என்ன பிரச்சனை, நான் என்ன உதவி செய்யணும்? சாமி, மேல அந்த ரூம்ல ஏதோ சத்தம் கேக்குது சாமி. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, தூக்கமே வர மாட்டேங்குது. சத்தம் தானே, இதுக்குதான் மதியில. கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். சாமி, நேத்து ராத்திரி இதே மாதிரி சத்தத்தை கேட்டுதான் நம்ம பாடா பட்டோம். வேணா சாமி, ராத்திரி மேட்டர் வேறடா. அந்த டேஞ்சரத்தை வெளியில விட்டு கதவு பூட்டிட்டு வந்துடும்ல, இது ஜுஜிபி மேட்டர்டா. ஊன்னு ஊதிட்டு போய் படுத்துக்குவோம். இந்த பரம ராயினி, கீதா, காமு, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். எந்த ரூம்ல சத்தம் கேக்குது? மேல மாப்பிள்ள ரூம் இருக்கு சாமி, அங்கதான். அவர் தான் சத்தம் போடுறாரு, அவருக்கு கொஞ்சம் பிரச்சனை. நீங்க அவருக்கு மந்திரிச்சு விபத்து போட்டு அருள்வாக்கு சொன்னா போதும், அவருக்கு எல்லாம் சரியா போயிடும். நாங்களும் உங்க கூட துணைக்கு வரலாமா? சத்தம் கேக்கும், கேட்டு ரசிச்சுட்டு மட்டும் இருங்க, நான் கிளம்புறேன். கவலையே படாதீங்க, நம்ம கிட்ட ஆயுதம் இருக்கு. எப்ப இருந்துற அந்த துளி எல்லாம் உங்ககிட்ட சேரணும்னா இதுதான் அடிப்படை தகுதிய. என்னடா சத்தத்தை கண்டு போயிட ஓடிடலாம். அந்த தம்பிக்கு தான் ஏதோ கோளாறுன்னு சொன்னாங்க, வந்து பார்த்தா ரூம் அதை விட கோளாறால இருக்கு. சார், எங்க போயிருப்பான்? எங்க போயிருப்பான்? இங்கதான் இருப்பான். சார, மாப்பிள்ள சார, நீங்க இங்கதான் இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். ஆமா ஆமா, நீங்க எங்க இருந்தாலும் வாங்க, நான் வந்திருக்கேன். அருள்வாக்கு சொக்கர் வந்திருக்கேன். முத்தாத்தாவின் அருள் பெற்றவன், முக்காலமும் உணர்ந்த ஞானி. நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை, லேசா விபூதி பச்சு எல்லாம் சரியா போயிடும். தயவு செய்து வாங்க, எந்த கோளாறு இருந்தாலும் நான் சரி பண்ணிடுறேன். பிளீஸ் வாங்க சார், வாங்க. ஏன் ஏன் சரத் இப்படி? ஏன் தம்பி, ஏன் இப்படி? அரண்மனை மாதிரி வீடு இருக்கு, அருமையான பெட்ரூம், இப்படி வச்சிருக்கீங்களே தம்பி, ஏன் போய் கடன் தரல இப்படி உட்காந்துருக்கீங்க? எந்த பிரச்சனை இருந்தாலும் சாமி விபூதி பட்டா எல்லாம் சரியா போயிடும். பிளீஸ் எந்திரிங்க, எந்திரிங்க தம்பி, கமா. அத்தா எனக்குள்ள விபூதி போடுற போல இருக்கு. தாத்தா இப்படி மொட்டை டீர்னு எந்திரிப்பான்னு நினைச்சு கூட பாக்கலையாத்தா. ஐயோ ஐயோ ஐயோ,
எப்பயோ தப்பிச்சிருவோம். ஏமா மலர், இன்ஸ்பெக்டர் பேசுனியா? சிவா ராசுவை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, எந்த தகவலும் தெரியலன்னு சொன்னாரு. என்னம்மா அது? கோளாறான ஆளுகளா இருந்தாலும் இப்படி அடையாளமே தெரியாத அளவுக்கு போற ஆளுகள் இல்லையம்மா அவங்க. அவங்களா போயிருந்திருந்தா எதுவும் தகவல் சொல்லாம போக மாட்டாங்க. எந்த தகவலும் இல்லாம இருக்கிறத பார்த்தா ஏதாவது டிமாண்டுக்காக அவங்களை யாரும் அடைச்சு வச்சிருப்பாங்க. டிமாண்டுக்காக இவங்களை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்காங்களாங்க. இவங்க யாராச்சும் பிடிச்சி அடைச்சு வைக்காம இருந்தா சரித்தேன். என்ன நீங்க பேசிட்டு இருக்கீங்க? இவங்கெல்லாம் சாதாரண ஆளுகளா? இவங்க செஞ்ச தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறக்காண்டி எங்கேயோ தலைமறைவா ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. நான் கேட்கறேன், காலங்காத்தால பேசுற பேச்சாது, வேற ஏதாச்சும் உருப்படியான பேச்சு பேசக்கூடாது. சம்பந்தம், என் மகன் ரோகிணி கண்ணீர் கம்பளையமா புருஷனை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கா. இப்படி பேசுறியாப்பா? அட என்ன, எங்க அண்ணி கூட தான் அழுந்துட்டு அண்ணனை தேடிட்டு இருந்தாங்க. யாராச்சும் வருத்தப்பட்டாங்களா? அந்த ரோகிணி புள்ள அண்ணிய அடிச்சுச்சு. டேய், அவ என்ன அடிச்சான்றதுக்காக அவ வாழ்க்கை எப்படி வேணாலும் போட்டு அப்படியே விட முடியுமா? என்னக்கா நீங்க லூசுமா பேசிட்டு ஏதோ சிவாவை பத்தி எல்லா உண்மையும் சொல்லுவான். அந்த பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் தெளிவா விளக்கிட்டு அந்த பிள்ளைக்கே துணக்கி இருப்பான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போனீங்க. கடைசியில என்னாச்சு? எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே போங்க சொல்லி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிச்சு விட்டுருச்சு. சரி, அதோட விட்டுச்சா? என்னமோ புருஷனையும் மாமனாரையும் காணான்னு சொல்லிட்டு வேகமா உடையாந்து என்னையும் காஞ்சாவே அடிக்குது. என்னமோ நான் போய் என் புருஷனையும் மாமனாரையும் தூக்கி ஒழிச்சு வச்சிருக்கோமே அடிக்குது. சும்மா இவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்கே, மறுபடியும் போய் ஏதோ பண்ணணும்ன்றீங்க. சரி, நீங்க பண்ணுனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரி சரியாயிருமா? சும்மா அதெல்லாம் திருத்த முடியாது, சும்மா தேவையில்லாத விளாத்துக்கிட்டு இருக்கீங்க. அவ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போட்ட சம்பந்தம், அதுக்காக அவ ஆதரவுக்கு ஆள் இல்லாம தவிக்கும் போது சும்மா விட்டுற முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ண சொல்றியா? யாராவது போய் ரோஹிணி பார்த்து ஆறுதலா பேசிட்டு வரணும். யார போ சொல்றியா? எங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தாலே டென்ஷன் ஆகுது, உங்களை பார்த்தா அடிக்க வருது. சரி, உங்க அப்பாவை அனுப்பலாம்னா உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லி அவர் மேலேயும் கோபமா இருக்கு. யார் அனுப்புறது? எல்லாரும் போறா, எல்லாத்திட்டும் சண்டை போட்டுட்டு அக்கம் பண்ணிக்கிட்டு இருந்தா யார் போறது? சும்மா தேவையில்லாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அண்ணன் போட்டுமே. அவர் ஒருத்தவர் தான் என்ன எதுவும் திட்டு வாங்காம கேவலப்படாம மரியாதையா இருக்காரு. அவர் போய் மறுபடியும் கேவலப்பட்டு திரும்பி வரணுமா? சரி, இது உங்க குடும்ப பிரச்சனை. அவரு போறதுன்னா போங்க, இல்லைன்னா என்ன பண்ணிட்டு வாங்க. அது எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் எனக்கு தேவையில்ல, தலைவலிக்குது. ஐயோ, போங்க நீங்க. அண்ணே, நாங்க யார் போனாலும் சரியா வராது. என்ன பார்த்தா அவளுக்கு ஆகாது. என் வீட்டுக்கார பத்தி இழுப்பா, அப்பாவை பார்த்தா சொத்து பிரச்சனையா சமாதானம் பேச வந்திருக்கீங்களான்னு சண்டை போடுவா. அவ சண்டை போடாத ஆளு நீங்க மட்டும்தான். அதனால நீங்க போய் ரோஹிணியை பாத்துட்டு வாங்கண்ணே. சிவாவையும் ராசுவையும் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதான் கேளுங்க. அப்படி அவ சமாதானமா பேசினானா நீங்களும் அண்ணியை அங்கேயே போய் தங்கிடுங்க. நான் எப்படிமா? அண்ணே, போங்கண்ண. சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிப்பா. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எந்திரிங்க சார், நீங்க கிளம்பலாம் சார். சார், மெதுவா மெதுவா சார். சார் சார், இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. இதனால படுத்து இருக்கோம்ல, அதனால. சார், வெளியில எந்த பிரச்சனையும் இல்லை சார். சபாபதி வீட்டுல எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டாங்க சார். நீங்க தாராளமா போலாம் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இருக்கட்டும் சார். பின்னாடி
ராகினி, கீதா, மகேஷ் எல்லாம் எங்க இருக்கீங்க? உங்களுக்கு உடம்பு சரியாயிடுச்சா பெரியப்பா? சரியா இருக்க எனக்கு எதுவுமே இல்லம்மா. ராகினிய மடக்கிறதுக்காக தான் சபாபதியும் சுந்தரியும் சதி பண்ணி என்ன ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டாங்கம்மா. நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க? உங்களை எங்க வச்சிருக்காங்க? சபாபதி வீட்டுல தானே? நானும் மயில அங்க வந்துடுறோம் பெரியப்பா. அது சபாபதியும் சுந்தரியும் பயங்கரமான சதிக்காரங்க பெரியப்பா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாததையும் அண்ணன் ஜெயில இருக்கதையும் வச்சு ராகினிய மிரட்டி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சுட்டாங்க பெரியப்பா. அவங்க பையன் சரத்து அவன் ஒரு லூசு பெரியப்பா, அவன் ஒரு சைக்கோ பெரியப்பா. அவனை பத்தி எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நல்ல வேலை பெரியப்பா, இப்பதான் அந்த வீட்டை விட்டு வெளியேற போறோம் பெரியப்பா. கமு கமு கமு, நல்ல வேலை. இந்த விஷயத்த நாங்களே உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. புத்திசாலி பொண்ணுங்க தான். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் சொல்றேன். இன்னைக்கு என் பையன் சரத்துக்கும் இந்த ராகினிக்கும் கல்யாணம். வந்து விருந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. என்னடி என்ன முழிக்கிற? அதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வாங்க.